சென்னை திருவான்மையூரில் கலாஷேத்ரா பவுண்டேஷன் செயல்படுகிறது. இங்கு புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட இரண்டு நடன அரங்குகள் திறப்பு விழா நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மத்திய கலாச்சார மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் அரங்குகளை மாணவர்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். கலாஷேத்ராவின் செயல்பாடுகள் பற்றி நிர்வாகிகளிடம் அமைச்சர் கேட்டறிந்தார். தொடர்ந்து பிகேஏ ஆடிட்டோரியத்தில் நடைபெற்ற பரதநாட்டியம் மற்றும் நாட்டுப்புற நடனங்களை கண்டு ரசித்தார். கலாச்சார மற்றும் சுற்றுலாத்துறை செயலாளர் கோவிந்த் மோகன், துணை செயலாளர்கள் ஒமா நந்தூரி, அமிதா பிரசாத் சார்பாய், கலாஷேத்ரா இயக்குநர் சுரேஷ்குமார் சிக்கலா மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். பரதநாட்டியம் மற்றும் இசையை வளர்க்கும் பொருட்டு 1936 கலாஷேத்ராவை ருக்மிணி தேவி அருண்டேல் தொடங்கினார். இது ஒரு கவின் கலை கல்லூரி. ஒரு மாணவியுடன் தொடங்கப்பட்ட இக்கல்லூரியில் இன்று பல நாடுகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் தங்கியிருந்து நடன கலையை கற்று வருகின்றனர். Ooh, be my love.